ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் பார்ப்போமா? ரொம்ப நாளாயிருச்சு விலாக் போட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம விலாக் வந்து பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சதும் முதல் வேலையாக டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே நல்லா ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று நைட்டு தூங்கும் போதே கிச்சன் கவுண்டர் டாப், அதுக்கப்புறமா ஸ்டவ் ஏரியா இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கணும். மோஸ்ட்லி நாளைக்கு வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி முதல் நாள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் தூங்குவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சேமியாலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது சாப்பிடவே முடியல, வாயில் கூட வைக்க முடியாது, அந்த மாதிரி நல்லா சொதப்பிட்டேன். இதை வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க நார்மலாக. பட் நான் என்ன பண்ணிட்டேன், கல்யாணம் வாங்கி வந்த டைம்லாம் எனக்கு வந்து அவ்வளோக்கா செய்ய தெரியாது. பட் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வெள்ளை சேமியா செய்கிற மாதிரி தண்ணியை போட்டு நல்லா ஊற்றி கிட்டத்தட்ட ராகி சேமியா களி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு எப்போ செஞ்சாலுமே ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து மெமரி பண்ணுவாங்க. ஸோ பண்ணல செம்மையாக இருந்தது ராகி சேமியா களி அப்படின்ற மாதிரி அப்பப்போ கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே பழகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த ராகி சேமியா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 சொட்டு எண்ணெய், இது மட்டும் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னா அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வெந்துச்சுன்னா போதும். லோ ஃப்ளேமில் தான் நான் வந்து எப்போவுமே வைப்பேன். லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வெந்ததுக்கப்புறமா அப்படியே எடுத்து நம்ம நார்மலாக எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளித்து கொட்டணும் அப்படின்னா சூப்பரான ராகி சேமியா ரெடி. இது வந்து நான் வந்து சம்டைம் எப்படி பண்ணுவேன்னா சம்டைம் வந்து காரமாகவும் பண்ணுவேன், சில நேரம் வந்து தேங்காய் பூ நாட்டு சக்கரை கொஞ்சமாக நெய் ஏலக்காய் பொடி போட்டு ஸ்வீட்டாகவும் பண்ணிக்குவேன். ஸோ என்னோட மூடை பொறுத்தது அப்பப்போ. பட் வந்து நார்மலாக நம்ம வெள்ளை சேமியா வெள்ளை உப்புமா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளவோ பெஸ்ட்டு தான். சேமியாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் ராகி சேமியா தேங்காய் சட்னி ரொம்ப சிம்பிளான மெனு தான், முடிச்சாச்சு. ஆனால் நம்மள நிறைய பேர் ஹெல்த்தியான விஷயத்தை சாப்பிட்றதுக்கு நம்ம ரொம்பவே சோம்பேறித்தனம் பண்ணுறோம். நார்மலாக வெள்ளரிசி வெள்ளை தோசை வெள்ளை மாவு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வரிசை ஊற போடுறோம், உளுந்தா ஊற போடுறோம், 10 நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வெலை முடிச்சதுன்னு விட்டுடுறோம். பட் இதுவே மில்லட் தோசையோ மில்லட் இட்லிக்கோ நம்ம ஊற போடணுன்னா அப்படியே பண்ணுவோம். அந்த அரிசியை நல்லா வந்து ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவணும், அந்த கலங்கள் போக நல்லா கழுவணும், அதில் வந்து கல் ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணி களைஞ்சி எடுக்கணும். இதெல்லாம் ஒரு வேலைன்னு நினச்சிட்டு அதெல்லாம் செய்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறோம். பட் எந்த விஷயத்தையும் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு ஈஸியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னோ அதனால் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பின்விளை நிறைய இருக்கு. நம்ம எஃபர்ட் போடுற எந்த விஷயமுமே நமக்கு வந்து கெட்டதுல போய் முடியாது. கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் இருக்கும் சேர்த்துக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது சேமியாவுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு. உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் வந்து கடிப்படும் போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு வந்து இதை சாப்பிடும்போது கடுப்படிக்கிற மாதிரி இருக்கும், இது வேறு நசநசன் உள்ள வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கும் ஹஸ்பண்டுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இது வந்து கோல்டன் கலர் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் மட்டுமே போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 2 அந்த மாதிரி ஈக்குவலாக போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேமியாக சேர்த்துட்டு தேங்காய் பூசை திறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான டேஸ்டான ராகி சேமியா ரெடி. Thank you.
சிலருக்கு வந்து காரம் பிடிக்காது, எனக்கு வந்து இனிப்பு தான் பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், நம்ம வேக வச்சிருக்க சேமியால இதை விட அதுதான் வேலை கம்மின்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய்ப்பூ, நாட்டு சக்கரை, ஒரு 1 to 1.5 spoon அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக 2 ஏலக்காய் பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். காரம் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இனிப்பாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக மொத்தம் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், எப்படியோ நம்ம உடம்புக்கு போனால் போதும். வெள்ளை சேமியா, வெள்ளை உப்புமா இதெல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்வேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா இன்னும் அடுத்த ரொட்டீன் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா காலையில் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து டியூட்டி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து டைம் போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு மேலே வீடு கீழே வீடு எல்லோரும் உட்காந்து ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம். ஃப்ரெண்டோட குட்டி பையன் கூட தான் ரொம்ப நேரம் வந்து விளையாடிட்டே இருப்போம், டைம் போகிறதே தெரியாது அவன் வந்து உட்காந்து விளையாடிட்டு இருந்தான்னா. ஸோ இவன் கூட தான் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருப்போம். எங்கிட்ட ரீசெண்டாக பேசும்போது ஒரு ரிலேட்டிவ் கேட்டாங்க, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரிலேட்டிவை விட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ரீசன் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்குமே இந்த ஊர் வந்து சொந்த ஊர் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட்க்குமே இந்த ஊர் வந்து சொந்த ஊர் கிடையாது, ரெண்டு பேருமே வேலை நிமித்தமாக தான் இங்கே இருக்கோம். பட் இங்கே நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்கே இருக்கிறவங்க தான் என்னை பார்த்துக்க போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்க பார்த்து என்னோட ரிலேட்டிவ்க்கு சொல்லிவிட்டால் தான் தெரியும். இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எனக்கு எதுவும் முடியல என்னோடய ஹஸ்பண்டை வர சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களாலையுமே வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம உண்மையாக ஒரு லவபிளோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆத்மார்த்தமாக உதவி பண்ணுவாங்க இல்லையா, கடமையேன்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க இல்லையா, எனக்கு தெரியாத உங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் அப்படின்னு கடைசி நேரத்தில் கையை கூட விரிச்சுட்டு போயிடுவாங்க. பட் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளாம் ரிலேட்டிவ் இல்லாமல் வந்து ஒரு தனி இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம உண்மையாக இல்லை, நான் யார்கிட்டே பேச மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நமக்கு வந்து யாருமே கை கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த 10 நாளாக என்னோடய லைஃப்பில் அப்படி தான் ஒரு விஷயம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் இருக்கும். இந்த 10-15 நாள் நான் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் வர்றதுமா பயங்கர பிரச்சனை. அந்த பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 10 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு, அது இது, உயிர் போய் உயிர் வந்தது. என்ன பிரச்சனையாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, அப்படி தான் நாள் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த கஷ்டத்தில் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என் கூட இருந்து என் கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அம்மா அப்பாவும் இப்போ வந்து இருந்து பார்த்துக்கிற சிச்சுவேஷன் இல்லை, அத்தை மாமாவும் வயசானவங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. எந்த ரிலேட்டிவும் வேறு யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, அம்மா அப்பா இருக்கிற இடத்துல வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. பட் அந்த இடத்துல இருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் லைஃப்பில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் இருந்தும் நம்ம ஒரு அனாதை அப்படின்னு நான் வந்து பர்சனலாக சொல்லுவேன். மதியம் லஞ்சுக்கு சிறுபருப்பு போட்டு எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணி ஃபைனலாக தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா ஒரு கூட்டு மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கீரை பொரியல் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே கீரையை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னோடய லைஃப்பில் எவ்வளோ தூரம் மேஜர் ரோல் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம்.
இந்த 10-15 நாளாக கடைசி 10-15 நாள்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய லைஃப்பில் நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய லைஃப்பை திருப்பி போட்டுச்சு. ஸோ என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு, அது இது, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு எல்லாமே பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக அவங்க சொன்ன ஒரே விஷயம், உங்களோட எண்ணமும் மனசும் நீங்கள் சரியாக தூங்காமல் இருக்கிறது, நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடாமல் இருக்கிறது, இது மட்டும்தான் காரணம்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. பட் இந்த 15 நாளுமே எங்களோட பேரண்ட்ஸ்னாலே வர முடியல, இங்கிட்டும் வேறு வழி இல்லை. பட் அப்போல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என் கூட இருந்து என்னை கையை பிடிச்சி என்னை வந்து கைட் பண்ணாங்க. ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு ட்ரிப்ஸ் போடும்போது வந்து பக்கத்தில் இருந்ததாகட்டும், என்னை ஹாஸ்பிட்டலுக்கு காரில் கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னோடய ஹஸ்பண்டை உடனே வர சொல்கிறதாகட்டும், ஒரு டீ வச்சு கொடுக்கறது, காஃபி வச்சு கொடுக்கறது, சமைச்சு கொடுக்கறது, குழம்பு வச்சு கொடுக்கறது, இதெல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து இப்போ இந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நான் வந்து நினப்பேன். பணம் காசு தான் கொடுக்கணும், இல்லை வந்து நமக்கு ஏதாவது பொண்ணும் பொருள் தான் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹெல்ப் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம கஷ்டப்படும் போது நான் இருக்கேன் கவலைப்படாத, என் தோளை சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு கவிதாவுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா ஃபைனலாக உடம்புல கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வா கோயிலுக்கு போகலான்னு எனக்கு கூப்பிட்டு போனான், என்னால் ஃபைனலாக வந்து காலே வைக்க முடியல, வீட்டிலேருந்து ஒரு 2 ஸ்டெப் கூட கால் வைக்க முடியல. அப்போ நான் நின்றுட்டேன், என்னால் நடக்க முடியல கவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை பிடிச்சி நின்றுட்டேன். நடக்க முடியலையா, ஆசிரியவா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி என் கையை பிடிச்சி என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனான். அதுதான் அந்த இடத்துல நம்மளை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி நம்மளோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து இந்த இடத்துல நான் ரொம்ப வந்து தேங்க் பண்ணணும். ஸோ அந்த கொஷின் கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, ரிலேட்டிவை பற்றி யோசிக்கிறது இல்லை அப்படின்னு. இன்றைக்கி வந்து நான் ஒரு கஷ்டத்தில் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நான் நிற்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கைப்பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது, நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் உண்மையாக ஒரு லவபிளோட ஒரு அவங்க மேலே ஒரு பாசமாக இருக்கிறனால மட்டும்தான் எனக்கு வந்து அவங்களால ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை நானும் ஒரு டைம் பாஸ்க்கோ ஒரு பொழுதுபோக்குக்கோ இல்லை வந்து நமக்கு என்ன அப்படின்னு இருந்திருந்தானா கண்டிப்பாக அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. உனக்கு வந்து எனக்கு என்ன அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஒரு கிளாஸ் மாதிரி தான், நமக்கு ஆப்போசிட்டில் என்ன வந்து நமக்கு முன்னாடி வருதோ அதை தான் நம்மளும் வந்து பிரதிபலனாக நம்ம செய்வோம் இல்லையா, அதே தான். ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டதுக்கான ரீசன். ஸோ இந்த வர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் டியூஷனுக்கு டியூஷன் வந்துருவாங்க, அவங்க கூட டியூஷன் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஏதாவது பொருளெல்லாம் கிராசரி ஐட்டம் வெளியில் காய வைக்க வேண்டியது இருந்ததுன்னா அதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்ருப்பேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் கிராசரி ஐட்டம்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது, சுண்டல் வெரைட்டிலாம் எல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மில்லட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது அப்படி இப்படியே இருந்ததா. ஸோ அதெல்லாம் கையோட ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், அடுத்த மாதம் வந்து பட்ஜெட் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ வரகு, திணை, சாமை, குதிரவாளி, கருப்பு கவனி, மாப்பிள்ள சம்பா, இந்த அரிசி எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இதெல்லாம் திட்டு வாங்கி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இதெல்லாம் நம்ம நல்லா இருக்கும்போதே நம்ம பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இப்போ கூட பாருங்கள், ஹாஸ்பிட்டல் போகிற அன்றைக்கும் அவ்வளோ பயம் இருந்தது, இனிமேல் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கொஞ்சம் நாளானதுக்கப்புறமா சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்கியூஸ்லேயே ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லா மில்லட்டுமே வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு நான் அடுத்து வந்து கையோட டின்னர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ அது கிராசரி ஐட்டம்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு நைட்டு வந்து தோசை தான் ஊற்றியிருந்தேன், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதனால் அதை வீடியோவில் காட்டலை. இன்னும் எங்கள் கோயில் ஃபங்க்ஷன் வந்து உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதனால் வந்து மருதானியெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போனோம். ஸோ மருதானியெல்லாம் வச்சுட்டு அவங்களோட நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கே மணி கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பற்றியே தான் பேசிகிட்டு இருப்போம், மருதானி வைக்கிறது, ஹேர் கட் பண்ணுறதுன்னு, ஐப்ரோ எடுக்கிறதுன்னு. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருப்போம். ஸோ அதோடய பிளாக்கை நான் கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். மருதானியெல்லாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட நாங்கள் தூங்கும்போது மணி வந்து ஒரு 12 மணிக்கிட்ட இருக்கும். இந்த பிளாகோட எண்டிங் வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் பேசியிருக்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. பாய்.